ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான், கத்திரிக்காய் கிரேவி. இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் கத்திரிக்காவை இந்த மாதிரி க்ராஸாக வெட்டி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி, 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு, கருவேப்பிலை போட்டு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் போட்டு தாளித்து இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி விடணும். இப்போது கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு, இப்போ இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ எண்ணெய் பிரிஞ்சதும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் நமக்கு மசாலா நிறைய கிடைக்கும். இப்போ நம்ம இந்த கட் பண்ணி வச்ச கத்திரிக்காயையும் அதோட சேர்த்துடலாம். இப்போ இதோட இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கேஸை சிம்மில் வச்சிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 1 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வைக்கலாம். ரொம்ப வெந்துட வேண்டாம், இது 1/4 பதத்துக்கு இருக்கணும். இப்போ பாருங்கள், எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. ரொம்ப வெந்துட்டுன்னா குழஞ்சிரும். இப்போ இதோட பூமக்கறி மசாலா, ஏதாவது கரம் மசாலா கூட சேர்க்கலாம். இதோட மேலால் தூவி விட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்கள், இப்போ நல்ல வாசனையாக எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து நல்லா ஆயிலியாக பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. இது சாம்பார் சாதம், வெரைட்டி ரைஸ், சப்பாத்தியோடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.